வணக்கம். சனி பகவானின் தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரு சிறந்த பரிகாரம், ஒரு எளிய பரிகாரம். ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீருவதற்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். எவர் ஒருவர் செய்த பாவங்கள் அவருக்கே திரும்ப கிடைப்பது அவருக்கு ஜாதகப்படி மோசமான தசாபுத்தி அல்லது அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கும் காலங்களில். சனி பகவான் தயவு தாட்சண்யமின்றி கொடுமையாக தண்டிக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பரிகாரம், ஒரு சித்தர் பெருமான் சனியோட கடுமையில் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தில் அவர் பரிந்துரைக்கும் மிக எளிய பரிகாரம். அது என்னவென்றால், பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அரிசியாக அல்லது அதை நன்கு பொடி செய்து வைத்து கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயக பெருமானை மூன்று முறை சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட்டால் அதை எறும்பு தூக்கி செல்லும். அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும். அதாவது, பச்சரிசியை ஒரு கையில் அரிசியாக அல்லது பொடி செய்து இவ்வாறு செய்ய வேண்டும். வன்னி மரத்தடி விநாயகராக இருந்தால் அது இன்னும் விசேஷம். சனிக்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும். அப்படி தூக்கிச் சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தனது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்து கொள்ளும். எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் சனியின் கொடும் தன்மை நீங்கிவிடும். இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்படி 2.5 வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை 30 முக்கோடி தேவர்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள். 2.5 ஆண்டிற்கு ஒரு முறை கிரகநிலை மாறும். அப்படி மாறியதும் அதன் வலு இழந்து போய்விடும். இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்புக்கு உணவாக போட வேண்டும். ஒரு எறும்பு சாப்பிட்டால் 108 பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம். எனவே இது எத்தனை புண்ணியம் வாய்ந்த செயல் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் சனி பகவானின் தொல்லைகள் நம்மை தாக்காது. 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டகச்சனி, சனி மகாதசை நடப்பவர்களும் இந்த செயல் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலணிகள் அன்னதானம் அளிப்பது மிகவும் நல்லது. உங்களால் முடிந்த அளவு உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.